தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை கூவி அழைத்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலையான உரிமை பெற்று பெறுவார்கள். இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவமாசுகளிலிருந்து தூய்மையாக்கப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதிகளின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17:3-9 வசனங்கள் முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடமிருந்து கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குவேன், மிக பெருமளவில் உன்னை வலுகச் செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன்.
நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமுடன், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியவை. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதிகளை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 51-59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாய். எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றும் சாகமாட்டார் என்பது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பரிசேயர்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு, நீ எங்கள் தந்தை ஆபிரகாமை விட பெரியவரா? ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நீர் இருந்தீரோ? உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை என்று ஆண்டவர் இயேசுவை கேலி கிண்டல் செய்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கிற உண்மையே அந்த பரிசேயர் கூட்டத்திற்கு தெரியாமல் போயிருக்கிறது. முள்ளம்பன்றிகள் திராட்சை தோட்டத்திற்குள் போகுமா? அந்த திராட்சை தோட்டத்திற்குள் சென்றவுடன் அங்கிருக்கிற அந்த திராட்சை பழங்களை பார்த்தவுடன் இந்த முள்ளம்பன்றிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் அதை முழுவதுமாக தின்பதற்கு முடியாமல் அந்த திராட்சை பழத்திலேயே உருண்டு பிறண்டு அதனுடைய முட்களில் குத்தி கொண்டிருக்கிற 1-2 திராட்சை பழங்களோடு அது திரும்பி சென்று விடுமா? அன்பிற்குரியவர்களே, அதுபோன்றுதான் இவர்களுடைய செயல்பாடும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையானது அவர்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது, விளக்கப்படுகிறது. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாத இந்த பரிசேயர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, நாமும் பல நேரங்களில் இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வெறும் வாசிப்பு எடுக்கிறோம், 1-2 வார்த்தைகளை வாசிக்கிறோம், 1-2 அதிகாரங்களை வாசித்து விட்டு அந்த விவிலியத்தை மூடி வைத்து விட்டு வந்து வருகிறோம். வெறும் வாசிக்கிற மனிதர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அந்த வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற மனிதர்கள் அதை வாசிப்பார்கள். அது என்ன சொல்லுகிறது என்று ஆழ்ந்து தியானிப்பார்கள். இந்த இறை வார்த்தை இதை சொல்லுகிறது என்று அவர்களுக்கு அழகான விளக்கங்களை எல்லாம் கொடுப்பதற்கு தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். 3வது வகை மனிதர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பார்கள், அதை நன்றாக தியானிப்பார்கள், தியானித்த அந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, மேலோட்டமான புரிதல்களோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதோ நமக்கு வாழ்வு கொடுத்து விடாது. மாறாக அந்த வார்த்தையை சிந்தித்து தியானித்து புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுகிற போதுதான் அந்த இறை வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக மாறுகிறது, பயன் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இல்லை என்றால் அவ்வளவு திராட்சை பழங்கள் இருந்தும் அதில் உருண்டு பிறண்டு 1-2 திராட்சை பழங்களை மட்டும் எடுத்து கொண்டு போகிற முள்ளம்பன்றிகளைப் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவோ அர்த்தங்களை, வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிற இந்த வேத வார்த்தையினை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை பயணமானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைப்போம், அந்த வார்த்தையே நமக்கு வாழ்வு கொடுப்போம் என்கிற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும்
உலகம் முழுவதன் மீட்பிற்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை துணிவோடும் பக்தியோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். பீடம் இந்த நுள்ளம் இயேசுவே வாரம், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் பீடம் இந்த நுள்ளம் இயேசுவே வாரம்,
தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். செபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். இதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலை வணங்கி தவக்காலத்தின் உன்னத ஆசீரை பெறுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களுக்கு இறங்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமில்லாததை நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உம் கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையை நன்றாக வாசித்து அவற்றை சிந்தித்து வாழ்வில் செயல்படுத்த சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு